குட் மார்னிங் டு ஆல் டுடே வி ஆர் கோயிங் டு சாப்டர் ஃபோர் சாப்டர் ஃபோர் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வாட் இஸ் மீன் பை கன்சம்ஷன் கன்சம்ஷன் மீன்ஸ் கன்சியூம் த குட்ஸ் நுகர்தல்னு சொல்லுவாங்க கன்சியூம் அப்படின்னா பயன்படுத்துதல் யூட்டிலைஸ்டுன்னு சொல்லலாம் சரியா அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன வாட் இ மீன் பை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஓகேவாப்பா முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஓகேவா நம்ம தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர் டூ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் அதாவது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ ரேட் வந்து ரைஸ் ஆகிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆகும் அப்போ ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் கன்சம்ஷன்னா என்ன கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம் டிஸ்கிரைப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம் அதாவது கன்சம்ஷனுக்கு டிஸ்போசபிள் இன்கம்க்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் டிஸ்போசபிள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவழிக்கக்கூடிய வருமானம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்வீன் பண்ணக்கூடிய இன்கம்மை நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம் எதுக்காகனா கன்சம்ஷனுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறதுக்காக நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் ஓகேவா இதாக இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி

ரொம்ப முக்கியத்துவம் என்ன அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் சிரமங்கள் இருக்குது நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணுறப்ப என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குது ஓகே அதை பற்றி பார்த்தோம் த ப்ரெசன்ட் சாப்டர் டீல்ஸ் வித் த கன்செப்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் விச் பிளே எ விட்டல் ரோல் இன் இன்ஃப்ரூசிங் நேஷ்னல் இன்கம் ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு வருமானத்தை வந்து நம்ம பாதிக்கக்கூடிய காரணத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இது அதோடைய முக்கியமான பங்கு என்ன சரியா த ப்ரைமரி மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் இஸ் ஆக்சரேஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் நேஷ்னல் இன்கம் சரிங்களா அதாவது ஆக்சலரேஷன்னா என்ன முடுக்கி கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது க்ரோத்தை வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணணும் நம்மளுடைய நேஷனல் இன்கம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக க்ரோத்தை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு செக்டர்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணணும் குரோத்தை ரீச் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கம் ரைஸ் ஆகும் ஓகேவா அப்போ ப்ரைமரி செகண்டரி டெரிட்டரி செக்டர்ஸ் இருக்குது ப்ரைமரி எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செகண்டரி செக்டா இண்டஸ்ட்ரி தேர்டு ஒன் டெரிட்டரி செக்டாருக்கு சர்வீஸ் செக்டார் ஓகேவா வி ஹாவ் ஆல்ரெடி சீன் த நேஷனல் இன்கம் கம்பெரிசன்ஸ் ஆஃப் கன்சம்ப்ஷன் குட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் நேஷ்னல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷனையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி உள்ளடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரியா அடுத்தது தேர் இஸ் க்ளோஸ் ரிகார்லேஷன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நேஷனல் இன்கம் ரெண்டுக்குமே நெருங்கி தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அடுத்தது த மல்டி பிளேயர் ரெஃபர் டு த சேஞ்ச் இன் த நேஷனல் இன்கம் ரிசல்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டி பிளேயர்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்யூஸ் ஆகும்னு நம்ம சொல்லுவாங்க நம்ம போடக்கூடிய ஆரம்ப முதலீடு ஓகேவா ஆரம்ப முதலீடு வந்து அதிகப்படுத்தணும் அப்போ தான் நம்மளோட இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் ஓகேவா அப்போ இதை என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் நம்மளுடைய இன்கம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சேஞ்ச் ஆகும் சரியா இப்போ நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் வந்து எல்லாருடைய இன்கம்மை சேர்த்து தான் நம்ம நேஷ்னல் இன்கம் நம்ம சொல்கிறோம் ஓகேவா அப்போ ஜிடிபி நம்ம சொல்கிறோம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் நேஷ்னல் இன்கம்மை சரியா இப்போ நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது ஓகேவா த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இட்ஸ் எல் டிபெண்ட் ஆன் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் மார்ஜில் ப்ரொபோசிட் டு கன்சியூம் அப்ப மல்டிப்ளையர் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு கேட்டோன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷனையும் அல்லது மார்ஜில் ப்ரப்போசிட் கன்சியூம் ஓகேவா இறுதிநிலை சேமிப்பு இறுதிநிலை நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நுகர்வு நாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த நேஷனல் இன்கம் அப்போ நுகர் சார்புக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுகர் செலவுக்கும் நாட்டு வருமானத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவாப்பா சரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ஆகுது இப்போ மார்ஜில் ப்ரபோசி கன்சியூம் சொன்னேன் உங்களுக்கு ஓகேவா எம்பிசி நான் என்ன இப்போ மல்டி ஃபார்முலா பாருங்க கேஇஸ் இக்குவல் டு ஒன் பை ஒன் மைனஸ் எம்பிசி ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கான ஃபார்முலா மாஜில் ப்ரபோசிவ் கன்சூமுக்கான ஃபார்முலா டெல்டா சி டிவை பை டெல்டா ஒய் ஓகேவா டெல்டா சிங்கிறது கன்சம்ஷன் இப்போ நம்மளுடைய இன்கம் டெல் ஒயின்னு நம்ம சொல்லலாம் இன்கம் வந்து நம்ம ஒய்ங்கிற லெட்டரை வந்து மென்ஷன் பண்ணது ஏன் அப்படின்னா ஐயங்கிற லெட்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து ஒய்யங்கிற லெட்டரை வந்து இன்கம்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அதாவது இன்கமில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால டெல்டா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் சரியா இப்போ வருமானம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா நான் டென் தௌசண்ட்க்கு நான் என்ன பண்ணுறேன் கன்செப்ஷன் பண்ணுறேன் மீதி வந்து ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் என்னுடைய அன்ஸ்பென்ட் போர்ஷன் சொல்லலாம் நான் என்ன பண்ணுறேன் சேமிப்பில் வந்து நான் போட்டு வச்சுருக்கறேன் சரியா அப்போ எனக்கு அடுத்த மாதம் சேலரி என்ன பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண ஃபார்ட்டி தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கன்சப்ஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ என்னுடைய அடிஷ்னல் மார்ஜினல் மீன்ஸ் அடிஷ்னல் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது கன்சப்ஷனில் அதிகமாக இருக்கும் சரியா அதனால தான் இதை மார்ஜின் ப்ரொபோசிட் டு கன்சப்ஷன் நம்ம சொல்லுவோம் சரி இப்போ பாருங்க, the unspent portion of national income is called saving which become investment and thereby capital கேபிட்டல்னு சொல்லலாம் சரியா அடுத்தது relationship between consumption expenditure அண்ட் capital expenditure இஸ் explained பை த principle ஆஃப் எக்ஸலரேட்டர் அப்போ consumption expenditure என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தொடர்பு இருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை வந்து ஆக்சலரேட்டர் கோட்பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆல் தீஸ் வேரியபிள் ஆர் க்ளோஸ்லி இன்டர் கனெக்டட் எல்லாத்துக்குமே மிக நிறைவு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா சரி மீதி இதோடைய கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் மீன் பை கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வாட் இஸ் மீன் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கப்போம் ஓகேவா அந்த ரெண்டு கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணோன்னு நீங்கள் எழுதி வச்சிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கான ஃபார்முலா என்ன ఓకేవా రైట్ ద ఫార్ములా ఫార్ ఎంపీసీ ఓకేవా సరే మీరు నెక్స్ట్ అంత క్లాస్లో పక్కడ కంటిన్యూటీ నెక్స్ట్ క్లాస్లో పక్క థ్యాంక్ యూ